மகிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வரை அவதூறாக பேசி வரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும், உதயநிதி ஸ்டாலினை கண்டிக்காத திமுக தலைமையை கண்டித்தும் நெல்லை மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், ஏ கே சீனிவாசன், சுதா கே பரமசிவன், கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, பொருளாளர் சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை, ரெட்டியார்பட்டி நாராயணன், மாநில மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜெகநாதன் என்ற கணேசன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெரிய பெருமாள், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சிந்தாமணி ராமசுப்பு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மைக்கேல் ராயப்பன், தர்மலிங்கம், முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, நாராயண பெருமாள், எம் சி ராஜன், ஸ்ரீவை சின்னதுரை, அரியகுளம் உக்கிரபாண்டியன் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பெண்மை வாழ்க, பெண்மை வாழ்க, வாழ வைக்கும் தாய்மை வாழ்க, தெய்வம் என்பது உதயநிதியே, தமிழரிடம் மன்னிப்பு கேள், உதயநிதியே உதயநிதியே, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம், கண்டிக்கவே விட மாட்டோம். சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்தின் நண்பர் நாராயணன் அவர்கள் கண்டித்து தவிவார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் ஆணை கிடங்கவும் சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற Thank you.